அம்மா இப்போ இந்த நம்ம பொங்கல் அன்னைக்கு உங்க வீட்டில் வச்சிருக்கக்கூடிய இந்த குழம்பு வந்து என்ன குழம்புமா? பேர் பொங்கல் குழம்பு. பொங்கல் குழம்பு, பொங்கல் குழம்பு. ஆ, அதாவது நாட்டு காய்கறிகள், இந்த இங்கிலீஷ் காய்கறி கேரட்டு அதுகெல்லாம் போடாமல் நாட்டு காய்கறியில் போட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் பொங்கல் குழம்பு. இதுவே பூச்சிக்கிறது சாப்பிட்றதுக்கு வேறு எதுவும் வைக்கிறது இல்லை. அந்த வெண்பொங்கல் விடுவோம், சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் விடுவோம் இல்லை, அந்த சாதத்துக்கு எல்லா காய் ஒத்தப்படைய காய்கறி போடுவோம். அது எப்படிம்மா? அது இந்த பூசணிக்காய், கிழங்கு வகைகள் எல்லாமே, சிறுகிழங்கு, சேப்பங்கிழங்கு, இந்த வட்டுக்கிழங்கு, இதுகளோட சீனியாவரக்காய், இந்த தமிழ் காய்கறியெல்லாம் போட்டு நீ 17 வகையில் 17 வகை காய் போட்டு நீ குழம்பு வச்சு. ஓ, ஒரே குழம்புக்குள்ளக்க 17 வகை காய் போட்டு ஒத்தப்படையாக எண்ணி போடணும்னு சொல்லுவார். போட்டு இந்த மசாலா பொருட்கள்லாம் வறுத்து அரைச்சி விட்டு குழம்பு வச்சுருப்போம். வருஷம் பொருள் நாங்கள் எப்பவும் அப்படித்தான் வைப்போம். அப்போ இந்த பண்டிகை, இந்த பொங்கல் பண்டிகைக்கான குழம்பு இது? ஆமாம், பொங்கல் பண்டிகைக்கான. இந்த குழம்புக்கு உண்டான பெயர் வந்து பொங்கல் குழம்பு. பொங்கல் குழம்பு, பொங்கல் குழம்பு. ஆ, பொங்கல் குழம்பு தான். இப்போ சாம்பார் வச்சா ஒரு சிலர் வந்து ஒரு சில காய்கறிகள் மட்டும் சேர்த்து போடுவான். இது அப்படி இல்லை, தமிழ் காய்கறி வீட்டில் வச்சு பூஜைக்கு வைப்போம். இன்னைக்கு வெளியில் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைக்கும்போது இந்த காய்கறியிலேயும் வச்சு தான் வெளியில் விளக்கேற்றி பொங்கல் இட்டு இந்த காய்கறியில் வச்சு சாமி கும்பிட்டு அந்த காய்கறியில் சாமி கும்பிட்ட பிறகு எட்டு வந்து சமையல் பண்ணுவோம். அம்மா, இப்போ இது வந்து சிலர் வந்து இந்த விவசாய காலகட்டத்தில் அவங்களோட தோட்டங்களில் விளையக்கூடிய காய்கறி இது இந்த சமயத்தில் பொங்கலுக்கு தான் வரும். இந்த பச்சை மொச்சை, இந்த பச்சை பீன்ஸு, இது எல்லாமே இன்னைக்கு வாங்கி நாங்கள் மெனக்கு கடையில் இங்கே வந்து பெரும்பாலும் அந்த காய்கறிலாம் கொண்டு வர மாட்டாங்க. நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லி விட்டுருவோம் கடையாரங்களுக்கு, நீங்கள் போனீங்கன்னா எங்களுக்கு இந்த காய்கறிலாம் வாங்கிட்டு வாங்க, சேப்பங்கிழங்கு அது வட்டுக்கிழங்கு அதுக்கெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னா அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுகளை வச்சு சாமி கும்பிட்டு அதுதான் குழம்பு வச்சு நீங்கள் மதியம் சாப்பிட்றது. ஓ, இப்படியான ஒரு குழம்பை தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வருஷம் பூரா அப்படி தான் வைப்போம். நாங்கள் நாள் சாம்பார், அவியல், பச்சடி அப்படின்னு வைப்போம். இந்த பொங்கல் அன்னைக்கு மட்டும் பொங்கல் குழம்பு வைப்போம். அம்மா, இப்போ இந்த பொங்கல் குழம்புக்கு கூடுதலாக கூட்டாக வந்து நீங்கள் இந்த பகுதிக்கே உண்டான தனித்துவமான கூட்டுகள் வந்து கிழங்கு கூட்டு, அது போல் பூசணிக்காய் கூட்டு வைக்கிறீங்க. பூசணிக்காய், பூசணிக்காய் பச்சடி வைப்போம். அதுவும் இந்த பொங்கலுக்கு உண்டானது. இங்கே வீட்டு தோட்டத்தில் பறித்து இன்னைக்கு தான் சமைக்கு படையல் வச்சுட்டு சமைக்கல் எடுக்கும். மேக்ஸிமம் காய்கறி வந்து முதல்ல எடுக்கவே மாட்டோம். இந்த பொங்கல் அன்னைக்கு பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் அன்னைக்கு தான் அதை குழம்ப வைப்போம். இது நம்ம தோட்டத்தில் இருந்து பறிச்சுட்டு வந்த பூசணிக்காய் தான். இன்னைக்கு பூசணிக்காய் பத்திரி வச்சிருக்கிறோம். அப்போ எல்லார் வீடுகளிலுமே பொங்கல் அன்னைக்கு இந்த பூசணிக்காய் கூட்டுங்கிறது கண்டிப்பாக வைப்பாங்க எல்லார் வீட்லேயும் பூசணி. அது என்ன காரணமா? அது அது தெரியல, பாரம்பரியமாக அந்த வீட்டில் மார்கழி மாதம் முழுக்கும் கோலம் போட்டு பூசணி பூ வச்சு
கோலத்தில் வச்சு பண்ணுறது, அந்த பூசணி பூவை சாணியில் வச்சு வைப்பாங்க, அந்த சாணியை எருவா தட்டி பொங்கல் விடுறதுக்கு அந்த எருவு வச்சு பொங்கல் விடுவாங்க. விட்டு அது என்ன பழக்கமோ, எங்கள் முன்னோர்கள்லாம் அப்படி தான் சொல்லுவோம், பூசணிக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும் தைப்பொங்கல் அன்னைக்கு அப்படின்னு. கிழங்கு வயலில் பனங்கிழங்கு எல்லா கிழங்கு வயலுமே இன்னைக்கு வாங்கிக்கிறது வச்சு சமைச்சுக்கிறது. இப்போ நீங்கள் சிறு வயதாக இருக்கும்போது இப்படியான ஒரு குழம்பு கூட்டு வகைகளை உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்து சாப்பிட்ருப்பீங்க, அதே விஷயத்த உங்களோட பேர குழந்தைகளுக்கு நீங்கள் இப்போ வந்து அதை காட்டும்போது அதை அவங்க எப்படி பார்க்குறாங்க? அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த என் பொண்ணெல்லாம் சென்னையிலேருந்து இன்னைக்கு வந்திருக்காங்க, இப்படி எல்லாம் பண்டிகை காலங்களில் எல்லாம் ஒன்று சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது. நாங்கள் பிள்ளைகளுக்கு அதே மாதிரி அவங்க வீட்டுகளும் இப்படி தான் பண்ணுவாங்க, பொங்கல் அன்னைக்கு இந்த காய்கறியில் வச்சு தான் அவங்களும் சமைப்பாங்க. இப்போ நம்ம பகுதியில் பொங்கல் திருநாள் அன்னைக்கு வைக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான குழம்பு பொங்கல் குழம்பு, பூசணிக்காய் கூட்டு, சிறுகிழங்கு கூடுதல், பொரியல். சரிங்கம்மா. அதுபோல் இந்த மார்கழி தை மாதங்களில் இந்த கோலம் இடும்போது வந்து பூசணி பூக்களை வந்து பாசல் கோலத்தில் நடு மையப்பகுதியில் வைக்கக்கூடிய ஒரு பழக்கமும் உண்டு. பூசணி பூ சாணியில் சாணம் பிடிச்சி பிள்ளையார் மாதிரி சாணம் பிடிச்சி அது மேலே பூசணி பூ வைக்கிறது. இந்த பூசணிக்காய் காய்ச்சது வந்து பெண்கள் வந்து நாங்கள் அந்த பூசணிக்காயை உடைக்க மாட்டோம், ஆம்பளையில் வந்து அதை கொத்தி கொடுக்க சொல்லி லேசாக கீறி கொடுத்த பிறகு தான் பூசணிக்காயை வெட்டுவோம். அது இந்த கற்பத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க பூசணிக்காய், அதனால் பெண்கள் அதை உடைக்கக்கூடாதுன்ட்டு உடைக்க மாட்டோம். இல்லை சின்ன பையங்கனாலும் பையங்களை கொடுத்து தேங்காய் கத்தியை வச்சு அதை லேசாக கீறி கொடுக்க சொல்லிட்டு தான் அப்புறம் தான் உடைக்கும். இப்போ கூடுதலாக வந்து இந்த பூசணி பூவை வந்து கோலத்தில் வைக்கக்கூடிய ஒரு பழக்கமும் வந்து எங்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பழக்கம் தான். இப்போ இதெல்லாம் வந்து பெரிய பெரிய நகர்ப்புறங்களில் வந்து இப்படி இல்லை, இல்லை அதெல்லாம் இப்போவுமே அழிஞ்சிக்கிட்டு வர்றது தான், அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ பூசணி பூவையும் நம்ம கொட்டாரங்களில் போட்டிருக்கோம், பூசணிக்காய் இருக்கு, இல்லைன்னா கடையில் வாங்கி சமைக்கிறது தான் ரேர் ஆயிடுச்சு இப்போ அது எல்லாமே. இங்கே நம்ம கிராமங்கள்னால கிடைக்கி, இதே இது நகர்ப்புறம்னா கிடைக்காது இல்லை. All right.